பசாமி சதுரகிரி சஞ்சீவி விழாவடிகர் பசாமி சந்தன மகாலிங்கமூர்த்தி சுந்தரமூர்த்தி சதுரகிரி சித்தர்களை போற்றி, அன்னை ஸ்ரீ ரேணுகாதேவி தொட்டிச்சி அம்மனை போற்றி. நம்ம இப்ப பார்க்க போற வீடியோ என்னங்கன்னா, கருப்பு மஞ்சள் காளி மஞ்சளினுடைய மகிமை மற்றும் அதனுடைய சக்தியில் தாங்க இந்த வீடியோல நம்ம இப்ப பார்க்க போகிறோம். இந்த கருப்பு மஞ்சள் காளி மஞ்சள் மிகவும் சக்தி வாய்ந்தது. இந்த மஞ்சள் என்பது மலை பிரதேசத்தில் மற்றும் கொல்லிமலை அகஸ்தியர் மலை போன்ற மலை செங்குத்தான இடத்தில் வளரக்கூடியது இந்த கருப்பு மஞ்சள் காளி மஞ்சள் ஆகும். மேலும் சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் போன்ற மலைச்சாரங்களில் இந்த கருப்பு மஞ்சள் காளி மஞ்சள் விளைகிறது. இந்த கருப்பு மஞ்சள் காளி மஞ்சள் மிகவும் அபரிவிதமான ஆற்றலும் மற்றும் மிகவும் வசியத்தன்மையும் கொண்டுள்ளது. இந்த மஞ்சளை அரைத்து காளி தேவிக்கு நம் மஞ்சள் காப்பு செலுத்தினால் காளி தேவி நம் கேட்ட வரங்கள் அனைத்துமே தந்தருவார். மேலும் காளி தேவிக்கு மிகவும் பிடித்தமான மஞ்சளாகும். மேலும் இந்த மஞ்சளை நம் நெற்றியில் நெய்யில் குழைத்து அல்லது நமது இரத்தத்தில் குழைத்து நம் திலகமாக இட்டு கொண்டால் நம் செல்லும் காரியம் அனைத்துமே வெற்றியடையும். மேலும் இது நெய்யில் குழைத்தால் மிகவும் சக்தி வாய்ந்தது. இந்த மஞ்சளை காளியம்மனுக்கு அபிஷேகம் செய்து அந்த மஞ்சளை எடுத்து நம் நெற்றியில் அல்லது பாக்கெட் மற்றும் மணிப்ரஸ் ஹேண்ட்பேக்கில் வைத்து கொண்டால் நமக்கு எந்த விதமான ஏவல் பில்லி சூனியம் மற்றும் எந்த விதமான எதிர்மறை சக்திகளும் நெருங்காது. மேலும் இந்த மஞ்சளை நம் பாக்கெட்டில் வைத்து கொண்டாலும் அல்லது நமது வீட்டில் வைத்து கொண்டாலும் நமக்கு பல வழிகளில் பணம் செல்வம் மற்றும் பொருள் முதலிய ஐஸ்வர்யங்கள் தேடி வந்து கொண்டே இருக்கும். முக்கியமாக இந்த கருப்பு மஞ்சள் காளி மஞ்சள் எதிரிகள் தொல்லை அறவே இருக்காது. இந்த மஞ்சள் கிழங்கை நீங்கள் வீட்டில் நிலையிலோ அல்லது பூஜை அறையில் வைத்து கொண்டால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் மற்றும் ஏவல் பில்லி சூனியம் மற்றும் அனைத்து விதமான துஷ்ட சக்திகளும் உடனே வெளியேறிவிடும். மேலும் இந்த மஞ்சள் கிழங்கை ஒரு காப்பாக கட்டி கொண்டு நீங்கள் வைத்து கொண்டால் உங்களுக்கு சக்திகள் அதிகம். ஏனென்றால் இந்த சக்தி வாய்ந்த மஞ்சள் கிழங்கு கிடைப்பது மிகவும் அரிதாகும். மேலும் நம் தீராத நோய்வாய்ப்பட்டவர்கள் இந்த மஞ்சள் கிழங்கை வைத்து பூஜை செய்தால் அல்லது உடம்பில் தடவி வைத்தால் இந்த காளியம்மனை பூஜித்து வந்தாலும் நம் அதாவது தீராத வியாதி உடையவர்கள் இந்த மஞ்சள் கருப்பு மஞ்சளை எடுத்து நம் உடம்பில் தேய்த்து வந்தால் நம் நோய்கள் அனைத்தும் பறந்தோடிவிடும். மேலும் காளியம்மனுக்கு மிகவும் சக்தி வாய்ந்தது. எதிரிகள் தொல்லை மற்றும் துஷ்ட சக்திகள் அனைத்துமே ஓடிவிடும். அனைவரும் இந்த மஞ்சள் கிழங்கை வாங்கி கொண்டு பயன்படுங்கள். மேலும் இந்த மஞ்சள் கிழங்கு மிகவும் அரிதாக விளையக்கூடியது. நம்மிடத்தில் சிறிது அளவு உள்ளது. நீங்கள் கேட்டு கூட வாங்கி கொள்ளலாம். அனைவரும் நமது யூடியூப் சேனலை லைக் செய்யுங்கள், வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த மஞ்சள் கிழங்கு நம் போகும் பொழுது எந்த காரியத்தையும் கொண்டு சென்றால் அனைத்து காரியங்களும் வெற்றி அடையும்.